குப்பை அகற்றல் எவ்வளோ மோசமாக செயல்படுது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். நான் நிதியமைச்சராக எனக்கு மாண்பு முதலமைச்சர் வாய்ப்பு கொடுத்ததினால் நிதி ஒதுக்குறதில் எனக்கு எந்த குறையும் இல்லை. என்னென்னா திட்டம் நம்மளால் கனவு காண முடியுமோ ஏதோ ஒரு வகையில் முதலமைச்சர் ஒப்புதல் பெற்று நிதியை ஒதுக்கி கொடுப்பேன். அது என்னுடைய கடமை. அது மீனாட்சி அம்மன் தயவில் நான் வந்த பொறுப்பு. இருந்தால் போதாது. இப்போது வர்ற பட்ஜெட்டில் நான் சில உதாரணங்களை எடுத்து காமிக்க போகிறேன். நிதியை வைத்து கொண்டு சும்மா ஊழலுக்காக மாத்திரம் பயன்படுத்தின ஆட்சி 10 வருஷம் நடந்திருக்கு. அதனால் இருக்கிற போதெல்லாம் சிறப்பாக திட்ட முடியும் என்றது உண்மை இல்லை. செயல்திறன் வேணும், சரியான கவுன்சிலர் வேணும், சரியான மேயர் வேணும், அப்போதான் மாநகராட்சி ஒழுங்காக நடக்கும். அதனால் நீங்கள் சிந்திக்க வேண்டியது நிதியமைச்சர் முதலமைச்சர் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு நல்ல ஆட்சி மாநில அளவில் நடந்தாலும் மாநகராட்சியில் எங்கள் வாழ்க்கைக்கு எங்கள் தெருவில் எங்கள் வீட்டுக்கு குடி தண்ணியும் பிரச்சனை இல்லாமல் கழிவு நீர் போகிறதும் மழை வந்தால் அப்படியே வடியறதும் நிற்காமல் குப்பையை ஒழுங்காக அகற்றுவதற்கும் சாலையை சீர்திருத்தத்துக்கும் ஒழுங்கான விளக்கு தெருவில் இருக்கிறதுக்கும் யார் இருந்தால் நம்ம எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். அதாவது இந்த துறை நான் ஓட்டுக்கு ₹1 பணம் கொடுக்காம ஜெயித்தவன். அப்போ என்னுடைய கடமை, நான் ஓட்டுக்கு பணம் கொடுத்துருந்தா எம்ஆர் ராதா சொன்ன மாதிரி அன்னையோட என் கடமை முடிஞ்சது. ஆனால் பணம் கொடுக்காம ஜெயித்த நபராக இருந்ததினால் 5 வருடத்தில் எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கும்போது வேற எந்த எம்எல்ஏயும் செய்யாத அளவுக்கு 150 பணிகள் அந்த எம்எல்ஏ மேம்பாட்டு நிதியில் செய்து மாநகராட்சியிலேருந்து கூடுதல் நிதி வாங்கி சில இடத்துல நம்பர் 1 எம்எல்ஏன்னு சொன்னாங்க, சில இடத்துல இப்போ டாப் 10 சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செயல்படணும் என்றதுக்கு உதாரணமாக இருந்து உழைத்து நீங்கள் காட்டிய நம்பிக்கைக்கு நான் பலனை கொடுத்தேன். அதே போல் 2வது முறை 34,000 வாக்குக்கு மேல் வித்தியாசத்தில் என்னை தேர்ந்தெடுத்ததினால் அமைச்சர் பொறுப்பு தலைவர் கொடுத்து அது மட்டும் சாதாரண அமைச்சர் இல்லை, நிதியமைச்சர், மனிதவள மேலாண்மை அமைச்சர், திட்டமிடுதல் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாரு என்றதினால் அரசாங்கத்துடைய செயல்திறனை இந்திய அளவில் முதல் மாநிலமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இப்போ பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அது எல்லோரும் அறிந்த உண்மை, இந்திய அளவில் கூறுகிறார்கள். அதெல்லாம் நாங்கள் செஞ்சாலும் உங்கள் வாழ்க்கையை தினப்படி மேம்படுத்தணும் என்றால் ஒவ்வொரு கவுன்சிலரும் திமுக கவுன்சிலராக இல்லை கூட்டணி கவுன்சிலராக இருந்தால் இணைந்து நாங்கள் பணியாற்றுவதற்கு தட்டி கேட்கறதுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறதுக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் மிக நல்லாக நன்றாக அமையும். அதை மட்டும் நீங்கள் நினைவு வச்சுக்கங்க. பணம் இன்னைக்கு கொடுத்த வருஷம் எதிர்காலம் உங்கள் கை இந்த கவுன்சிலர் கையில் இருக்கு. எந்த அளவுக்கு நாங்கள் ஒதுக்கினாலும் எந்த அளவுக்கு நாங்கள் திட்டமிட்டாலும் கவுன்சிலர் எப்படி செயல்படுறாங்க, எந்த அளவுக்கு ஒரு அக்கறையோடு இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு கை சுத்தமாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு உடனுக்குடன் ஒரு ஆறுதலோ சொல்ல முடியும் என்றதெல்லாம் உங்களுக்கு முக்கியம். அதை நினைவில் கொண்டு எப்படி நம் முதல்வர் தமிழ்நாட்டில் ஒரு விடியலை கொண்டு இதுவரைக்கும் காணாத ஒரு முன்னேற்றத்தை நிதிநிலையை பொறுத்து 8 வருஷத்தில் இல்லாத ஒரு சிறப்பான நிதிநிலையை இந்த வருஷம் கொண்டாந்து காமிக்கப்படுமோ, அதே மாதிரி 10 வருடம் இந்த மாநகராட்சியில் இருக்கிற அவல நிலை, 5 வருடம் தவறான அரசாங்கம், தவறான கவுன்சில், ஊழல் லஞ்சத்திலேயே நேரம் ஃபுல்லாக மிதந்து எதுவும் பண்ணாத நபர்கள் எப்போ ஆரம்பித்தாங்க ஒருங்கிணைந்த சாக்கடை பாதாள சாக்கடை திட்டத்தை? 2010லையோ 2011லையோ ஆரம்பித்தாங்க. 10 வருஷம் ஆச்சு, என்ன ஆச்சு? இன்னும் அடைப்பு வந்துட்டு இருக்கா இல்லையா? உங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக போகுதா? இல்லை இல்லை. அப்போ செயல்திறன் தேவை. அதாவது நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன், உங்கள் எதிர்காலத்துக்கு யார் இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் என்றதை மாத்திரம் சிந்தித்து உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் பேர பசங்களுக்கு யார் இங்கே செயல்பட்டால் நீங்கள் தலைநிமிர்ந்து சொல்ல முடியும் இது வந்து எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதினால் வந்த விளைவு அப்படின்னு சொல்ல முடியும் என்றதை நீங்கள் கருதி அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.